எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் செய்ய போகிறது ஸ்வீட் அடை ரெசிபி தான். நிறைய அடையோட ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு, பார்க்கலன்னா அதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி செய்ய போகிறது சேமியா அடை. ரொம்ப ஈஸியாக செஞ்செடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 250 கிராம் அளவுக்கு சேமியா நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு, கூடவே 3 நேந்திரப்பழம். ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால தான் 3 எடுத்துருக்கு, பெருசாக இருந்தால் 2 எடுத்தால் போதும். நேந்திரப்பழம் தான் வேணும், அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும். இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை நீங்கள் எடுத்துருக்கு. இனிப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே நெய்யில் வறுத்து எடுத்து வச்ச கொஞ்சம் கேஷ்யூஸும் ரைசின்ஸும், அது ஆல்மோஸ்ட் 1/4 கப் அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் நெய்யோடு சேர்த்து தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து ஏலக்காய். ஏலக்காய் வந்து 6 to 8 ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பவுடராக இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. சேமியா வந்து ஃபுல்லாக அமுங்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் நான் இப்போ 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கு. நம்ம பாயசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற, சேமியா பாயசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அதே சேமியா, வறுக்காத சேமியா தான் நான் எடுத்துருக்கு. இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டுருச்சுன்னா வெந்து போயிடும். ரொம்ப வெந்து போயிடுச்சுன்னா மாவு மாதிரி ஆகிப்போயிடும். நமக்கு வந்து சேமியா மாதிரியே கிடைக்கணும். அதனால் கரெக்டாக 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பாருங்கள், தொட்டு பாருங்கள். கரெக்டாக வெந்ததுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நூல் மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப வெந்து போயிடுச்சு ஒட்டுற மாதிரியாக இருந்தால் மேலே வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி ஒரு டைம் கழுகி கூடி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம்தான் நம்ம இது மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேமியா கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், அப்புறமா இல்லை அப்போவே நம்ம எடுத்து வச்ச அந்த 3 நேந்திரப்பழம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இனிப்புக்காக சர்க்கரையும் சேர்த்துருக்கு. சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூடி சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யில் வறுத்து வச்ச கேஷ்யூ நட்டும் ரைசின்ஸும் நெய்யோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்ச ஏலக்காயும் நல்லா பவுடர் பண்ணி இடித்து போட்டுருக்கு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆற வச்ச சேமியா இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பவுல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, அதனால நான் பெரிய பவுலில் மாற்றி இப்போ கை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அந்த எதுவுமே உடச்சி எடுக்க வேண்டியதில்லை, பழவெல்லாம் அப்படியே தான் இருக்கணும். அந்த சேமியா மட்டும் எங்கேயாவது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் அது மட்டும் உடச்சி விட்டு நூலு நூலாக பிரித்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் போதும், பழவெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது அடையாக மடித்து எடுத்துக்கலாம். வாழையில எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அந்த வாழையிலோட சைஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த மிக்ஸ் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. எடுக்கும்போது சேமியா தனியாக கிடைக்கும், பழம் எல்லாம் தனியாக கூடி கிடைக்கும். ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எடுக்கிற டைமில் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 2-3 பீஸ் பழம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு கொடுத்தாலும் போதும். இதே மாதிரி நம்ம ஸ்பூனில் எடுத்து வைக்கும்போது நட்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா இதே மாதிரி எடுத்து நீங்கள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்ததுக்கப்புறம் கை வச்சு மெதுவாக அமர்த்தி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒரு டைம் அமைஞ்சு செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதே மாதிரி மடித்து ஸ்டீமரில் வச்சு வேக வைக்கணும். ஆவியில் தான் நம்ம வேக வைக்கணும். ஆவியில் வேக வைக்கும்போது அந்த சேமியா வந்து இன்னும் நல்லா வெந்துடும். அதே மாதிரி நம்ம பச்சையாக ஆட் பண்ணியிருக்கிற அந்த பழம் அதுவும் வந்து நல்லா வெந்து எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு இனிப்பாக இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸாக கிடச்சிடும். இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச அடையிலெல்லாம் வந்து மாவு அந்த இலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நடுவில் ஃபில்லிங் வச்சுட்டு தான் மடிச்செடுத்து வேக வச்சுருந்தேன். அது வேறொரு டைப் அடை. இது வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரே மிக்ஸ் ஆகி கிடச்சதுனால ஒரு சைடில் மட்டும் வச்சு இன்னொரு சைடு வச்சு மடித்து இதே மாதிரி கை வச்சு அமர்த்தி மடித்து தான் நம்ம ஸ்டீமரில் வச்சு வேக வைக்கிறேன். பாருங்கள், ரெடியாக இருக்குது. இப்போ இது 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி
ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சூடாகட்டும், உடஞ்சி போகக்கூடாது, கட்டாகி போகக்கூடாது. நம்ம எடுக்கும்போது லைட்டாக சூடு போனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சேமியா அடை வந்துட்டு ரெடியாக இருக்குது. நான் இப்போ எடுத்துருக்கிற அந்த குவான்டிட்டியில் இதே மாதிரி 10 அடை நான் வந்து செஞ்செடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தான் இது. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வேணா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம புது சேனல் கேரளா சமையல் வ்ளாக்ஸ், அது வந்து மறக்காமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.